வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சப்ஜெக்டை, அது வந்து குழந்த வேணும் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்களுக்கு என்னென்ன பார்க்கணும், முக்கியமாக நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட் அந்த கோர்ஸில் வந்து உங்களுடைய நல்லா வந்து நீங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணுவீங்க. கரெக்டாக எப்படி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணணும், அது பல விதங்கள், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நமக்கு வரலாம். இப்போ வந்து பாப்பா வேணும் ட்ரீட்மெண்ட் போகும்போது முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும், இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து இதில் உள்ள சிக்கல்கள் என்ன, என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே லேடிஸ்க்கு தான் இருக்கும், ஜென்ஸுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த லேடிஸ் வந்து என்னென்ன மெடிசன் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஊசி போடுக்கிறாங்க, இதெல்லாமே வந்து ஹஸ்பண்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட வந்து இதனுடைய தாக்கம் என்ன, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், எல்லா நிறைய மெடிசன்ஸு இன்ஜெக்ஷன்ஸு நீங்கள் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து ஃபினான்ஷியல் சைடு நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது வந்து நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அடிக்கடி வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 1 மந்த்துக்குள்ளே ஒரு 6-7 தடவை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும், ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஜாபை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க பாப்பா வேணும் ட்ரீட்மெண்ட்டுக்குனா அந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து மென்டலி மனசளவில் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அதை நான் அடுத்து சொல்கிறேன் என்னென்ன வந்து இதில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றது. ஸோ மனசளவில் நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். 2வது வந்து பண விஷயங்கள், இந்த மருந்துகள் அந்த இன்ஜெக்ஷன்ஸு இதுக்கு ஸ்கேன் அந்த மாதிரி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஃபினான்ஷியல் சைடு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். 3வது வந்து உங்களுடைய டைம், டெஃபினட்டாக வந்து 6-7 விசிட் இருக்கும் 1 மாசத்துலேயே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கனாலும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வேலை மற்ற உங்களுடைய பர்சனல் ஒர்க்லேருந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸை முக்கியத்துவம் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து டைம் ஒதுக்கணும். ஸோ இது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ இதில் டைம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். 2வது வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் சைடு, ஓகே நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஜாபில் இருப்போம், எங்களால் முடியும். இந்த மைண்டை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆகிற மெடிசன்ஸ், பேசிக் மெடிசன்ஸ் கொடுத்து அந்த கருமுட்டை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்கேனில் பார்ப்போம். 2வது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக போகிறப்ப என்னென்னா IUI-னு சொல்கிறது. 3வது வந்து IVF ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நேச்சுரலாகவே ஒரு கப்பிள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நார்மலாகவே எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னாலும் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்பு, கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 25-40% தான் ஒரு மாதத்தில். இது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகும்போதும் இந்த 40% இல்லை அதை விட குறைவாக தான் நமக்கு சக்ஸஸ் ரேட்டு வரும். ஸோ அப்போ வந்து இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 40%ன்றதே வச்சுப்போம் நம்ம. இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் 40 அப்படின்னா, ஒரு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 மாதம் ஒருத்தவங்க ஒரு நார்மல் கப்பிள் ட்ரை பண்ணாங்கன்னா 3 மாதத்தில் ஒரு மாதம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக இருக்கிற 40 அப்படின்றது, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, இப்போ வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகும், இந்த 40 அந்த சக்ஸஸ் ரேட்டு 20 ஆயிடும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 20 திரும்ப அது 10 ஆயிடும். அந்த மாதிரி அந்த சக்ஸஸ் ரேட் வந்து பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இருக்கிற பிரச்சனைகளுடைய அளவு பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போகிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை சாப்பிட்றோம், ஸ்கேன் பண்ணுறோம், இந்த மந்தே நம்ம வந்து கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆனால் சந்தோஷம், பட் அப்படி ஆகலை அப்படின்னா ரொம்ப வந்து மனசை வந்து விட்டுடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது நம்ம. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை வந்து நான் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை அதான் சொன்னேன், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கப்பிள்கே சக்ஸஸ் ரேட்டு 25-40, 4 மாதம் ட்ரை பண்ணாதான் அவங்களுக்கு ஏதாவது 1 மாதம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது டெஃபினட்டாக இந்த 40-25 குறைவாக தான் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் 1 மாதம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதம் எதுன்றது தெரியாது, அது முதல் மாதமாகவும் இருக்கலாம், இல்லை 4வது மாதமாகவும் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு சில கண்டுபிடிக்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 மாதத்தில் கூட அவங்களால வந்து அந்த சக்ஸஸை வந்துட்டு ரீச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மென்டலி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த முதல் 15 நாள் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், நமக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, மெடிசன்ஸ்லாம் எடுப்பீங்க.
அந்த ஃபர்ஸ்ட் 15 நாள், அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா பதற்றத்தோடு இருப்பீங்க. என்ன ஆக போதும், நமக்கு சக்ஸஸ் ஆகணும், நமக்கு கரெக்டாக ஆகணும் அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு இருப்பீங்க அடுத்த 15 நாள். அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய அந்த 2-3 நாட்களில் இப்போ பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரெண்டு பேரும். இன்கேஸ் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே ரொம்ப மனசு வருத்தத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆகக்கூடாது. இது வந்து நம்ம வந்து மனசு லெவலில் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மந்த் வந்து நமக்கு பாசிட்டிவாக வரலாம் இல்லை நெகட்டிவாகவும் வரலாம். பட் அதுக்காக உடனே நெகட்டிவாக தான் வரணும்னு நினைக்க வேண்டியதில்லை, பாசிட்டிவாக வரும் நினைப்போம். பட் ஸ்டில் இதனுடைய ஜென்ரல் சக்ஸஸ் ரேட்டே இவ்வளோ தான் அப்படின்னு இருக்கப்ப நெகட்டிவாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து மனதளவில் நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை மனசை விட்டுறவே கூடாது. ஒரு 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய அந்த பிரச்சனைக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் ரியலான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ 1 இயர் கூட அவங்களுக்கு வந்து ஆகலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை யார் வந்து மனசை வந்துட்டு திடமாக வச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை விடாமல் தொடர்ந்து அந்த சிகிச்சைக்கு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் மனசை விட்டுறாதீங்க. ஈவன் நெகட்டிவ் ஆனால் கூட அடுத்த மந்த் ட்ரை பண்ணுற ப்ரெஷராக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறவங்க ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டென்ஷனான ஒரு டைமாக இருக்கும். பேபி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ப கூட மாட்டாங்க, மேடம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, இதெல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேனா, என்னாலே நம்ப முடியல. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் தான் அவங்களுக்கு இருக்கும். ரியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன்லேயே பாப்பா பாருங்கள், ஹார்ட் பீட் பாருங்கன்னு காம்போம். 5th மந்த் 6th மந்த்தில் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க பேபி மூமெண்ட்ஸ். அப்போ தான் சில பேர் நம்புவாங்க, இன்னும் சில பேர் அப்போ கூட நம்ப மாட்டாங்க. கையில் பாப்பாவை டெலிவரி பண்ணி கையில் கொடுக்கும்போது தான் நம்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மனசில் வந்துட்டு ஒரு தாக்கம் இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட்டோட தாக்கம் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் இதே மனநிலையில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு மென்டலி ரெடியாக இருங்க. ஷியராக ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். Dr. Jayasree Sharma.